நினைவு கூறுதலின் தியானங்கள். ஓவர்லேண்ட் மந்த்லி ஆங்கிலத்தில் பக்கம் 93. தலைப்பு முதற் பேராணவர்களின் கடந்து போகுதல். பக்கம் 251. இஸ்ரேலர்களால் ஆதரிக்கப்பட்டதான முதன்மையான நினைவு கூறுதல் என்பது பஸ்கா ஆகும். பஸ்கா என்பது இஸ்ரேலர்களினுடைய சரித்திரத்தின் மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றிற்கான ஆசரிப்பாகும். பாவ நிவாரண நாளானது அவர்களது சிவில் அதாவது மத சார்பற்ற ஆண்டினுடைய துவக்கத்தில் இடம்பெறுவது போன்று இந்த பஸ்காவானது அவர்களது மத சார்புடைய ஆண்டின் துவக்கத்தில் இடம்பெறுகின்றதாய் இருக்கின்றது. இந்த பஸ்கா என்பது அவர்களுடைய தேசத்தினுடைய பிறப்பு தொடர்புடையதாய் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் தேவன் எகிப்தின் அரியணையில் அடிபணியாத மனமுடைய பார்வோனை கொண்டு வந்தார் என்பதாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. அரியணையை அடைவதற்கு மற்ற நபர்கள் வரிசையில் காணப்பட்டிருந்தாலும் கூட இந்த மனிதன் அரியணையை அடையத்தக்கதாக தேவன் விசேஷமாய் உதவினார் என்று இம்மனுஷனுடைய இயல்பான வணங்கா கழுத்துத்தன்மையின் மூலமாகவும் பிடிவாதத்தின் மூலமாகவும் இவரது நடத்தையானது அவசியமாகிவிடும் மற்றும் ஏற்றதாகிவிடும். வாரிகள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக வல்லமையானது வெளிப்படத்தக்கதாக இம்மனுஷன் அரியணையை அடைவதற்கு தேவன் இவருக்கு விசேஷமாய் உதவினார் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும் வழியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். யாத்திராகமும் 9:16 என்று நாம் வாசிக்கின்றோம். எகிப்தியர்கள் மீது அனுப்பப்பட்டதான 10 வாதைகளானது இவர்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அநியாயமாய் நடத்தினதற்கு எதிராக தெய்வீக நீதியினுடைய வெளிப்படுத்தல்களாய் இருந்தன. 10 வாதைகளின் இறுதியான வாதையானது பஸ்கா கடந்து போகுதல் எனும் நமது பாதத்தோடு தொடர்புடையதாய் இருக்கின்றது. எகிப்தியர்களின் முதற் பேரானவர்கள் அனைவரும் மரிக்க வேண்டும் என்பதாகவும் இஸ்ரேலர்களின் முதற் பேரானவர்கள் மரிக்க கூடாது என்பதாகவும் ஆணை அனுப்பி வைக்கப்பட்டது. எகிப்தில் தங்கியிருக்கின்றதான தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோ தங்களை எகிப்தியர்களிடமிருந்து வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காண்பிக்கத்தக்கதாக விசேஷமான ஏற்பாடுகளை செய்திடுவதற்கு கட்டளையிடப்பட்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கென்று பழுதற்ற ஓர் ஆட்டுக்குட்டியினை தெரிந்து கொண்டு அதை முதலாம் மாதத்தினுடைய 10 அன்று வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதை அவர்கள் 14 வரை தேடி பராமரித்து பின்னர் அதை அடிக்க வேண்டும். அதன் ரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் நேர்சட்டங்களிலும் தெளிக்கப்பட வேண்டும் மற்றும் அதன் எலும்புகள் எதுவும் முறிக்கப்படாத நிலையில் அதன் மாம்சமானது நெருப்பில் சுடப்பட வேண்டும். அது 14 இரவிலேயே கசப்பான கீரைகளுடனும் புளிப்பில்லாத அப்பங்களுடனும் உதிக்கப்பட வேண்டும். அடுத்த நாள் காலையில் அந்த உணவினுடைய பலத்தினால் அவர்கள் எகிப்திலிருந்து ஆபிரகாமோடு பண்ணப்பட்டதான உடன்படிக்கையின் கீழ் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக வாசலிக்கப்பட்ட தேசத்திற்கு புறப்பட வேண்டும். சங்கார தூதன் கடந்து போனார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மோசேயின் வாயிலாக கர்த்தர் முன்னுரை திருந்தவைகள் போலவே விளைவுகள் நிகழ்ந்தது. எகிப்தியர்களின் முதற்பேர் அந்த இரவில் மறித்தார்கள் மற்றும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களின் முதற் பேரானவர்களோ கடந்து போக்கப்பட்டார்கள் அல்லது தப்புவிக்கப்பட்டனர். குறிப்பிடப்பட்டதான இந்த அற்புதமானது தெய்வீக கட்டளையின் பேரில் நினைவு கூறப்பட்டது மற்றும் ஒவ்வொரு வருடமும் இதற்கான காலப்பகுதியில் ஒரு குடும்பத்திற்கு அல்லது கூட்டத்தாருக்கு ஓர் ஆட்டுக்குட்டி என இஸ்ரேலர்களின் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் 10 அன்று ஓர் ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்படுகின்றது. அவர்கள் குடியிருக்கும் இடங்களில் இருந்து குறிப்புகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படுகின்றன. சீர்கேட்டினை அடையாளப்படுத்துகின்றதான அனைத்தும் சுட்டரித்து போடப்பட்டது மற்றும் புளிப்பில்லாத அப்பம் மாத்திரமே ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தோடு புசிக்கப்பட்டது. வருடந்தோறும் பஸ்காவானது 8 கொண்டாடப்படுகின்றது மற்றும் முதலாம் நாளும் 8 பிரதான நாட்களாக இருக்கின்றன அல்லது விசேஷமாய் ஆதரிக்கப்பட வேண்டிய நாட்களாக இருக்கின்றன. சமீபத்தில் நாங்கள் எருசலேமுக்கு சென்ற போது பஸ்காவானது பழமையான யூத முறைமையாக மாத்திரம் காணப்படாமல் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய மிகுந்த சந்தோஷகரமான பண்டிகையாகவும் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருந்தபடியினால்
எருசலேமில் பஸ்கா காலத்தின் போது காணப்படத்தக்கதாக காலநிலை திட்டமிட்டு செயல்பட்டோம். இஸ்ரேலியரானது அவர்களுக்கு ஆதி காலங்களில் பாராட்டப்பட்டதான தெய்வீக தயவினை கொண்டாடுகின்றது மற்றும் இவ்வாசரிப்பானது வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடி இன்னும் எதிர்காலத்தில் தேவன் இன்னும் குறிப்பிடத்தக்க விதத்தில் தம்மை வெளிப்படுத்துவது குறித்த தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுகின்றது. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ண கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ண கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 16:14-15 வசனங்கள். மீண்டுமாக இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படி பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகனாயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:32 வசனங்கள் என்பவைகளை நினைப்பூட்டுகின்றது. இங்கு பஸ்கா காலத்தின் போது எகிப்தில் இருந்துள்ள இந்த விடுதலையானது, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய கடந்த கால சரித்திரத்தில் மிகவும் சிறப்புமிக்க இந்நிகழ்வானது இஸ்ரேலுடன் புதிய உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்படுவதற்கு ஏற்ற காலம் வருகையில் முழுமையாய் திரைக்குள் மறைந்து போய்விடும் என்பதாக மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய உடன்படிக்கையானது பிரமாணம் மற்றும் திவ்ய கோரிக்கைகள் தொடர்புடைய விஷயத்தில் தழையது, ஆனாலும் மேன்மையான வரிகளின் காரணமாகவும் மேலான மத்தியஸ்தரின் காரணமாகவும் புதியதாய் உள்ளது. சீனாயின் உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராகிய மோசே ஜனங்களுக்கு அவர்களுடைய மத்தியஸ்தராக பணிபுரிந்திடுவதற்கான தமது பிரயாசங்கள் அனைத்திலும் உண்மையாயிருந்து செய்தவைகளை காட்டிலும் இந்த மேலான மத்தியஸ்தர் இஸ்ரேலுக்கு மேன்மையானவைகளை செய்வார். இந்த மேலான மத்தியஸ்தர் மற்றும் இவரான மேன்மையான உடன்படிக்கையை குறித்தே மோசே உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல, ஆனால் பெரியவர் என்னுடைய நிஜமானவர், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவில் உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தின் ராகவனுக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று கூறினார். உபாகமம் 18:15 வசனம், அப்போஸ்தலர் 3:22-23 வசனங்கள். எருசலேமில் நிகழ்ந்த பஸ்கா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பஸ்கா அன்று மாலையில் ஒவ்வொரு யூத குடும்பமும் அதற்கு ஆயத்தமான நிலைமையில் காணப்பட்டனர். யூத ஆண்டு குறிப்பேட்டின் படியான கேலண்டரின் படியான முதலாம் மாதம் 10ஆம் தேதியை தாண்டி நாங்கள் எருசலேமுக்கு வந்தபடியால் குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிகளை தேர்ந்தெடுப்பதை எங்களால் பார்க்க முடியவில்லை. ஆட்டுக்குட்டிகள் ஏற்கனவே வீடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆசரிப்பிற்கான பல்வேறு ஆயத்தங்கள் பண்ணப்பட்டதான காலப்பகுதியில் நாங்கள் அங்கு காணப்பட்டபடியினால் அவைகளை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு வீட்டாரும் அவ்வாசரிப்பிற்காக வீட்டை சுத்தம் செய்தனர் மற்றும் பழைய எலும்புகளும் அல்லது அழுகினதும் துர்நாற்றம் வீசுகிறதுமான எந்த ஒரு பொருளும் மற்றும் அழுகின நிலையில் உள்ள எந்த ஒரு உணவும் காணப்படுகின்றனவா என மூளை முறுக்கெல்லாம் தேடப்பட்டது மற்றும் கழிவுப் பொருட்கள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டன. இதைகள் மாத்திரமல்ல, இப்படி சுத்தப்பணின பிற்பாடு ஓர் ஆசாரமான முறையையும் செய்யப்படுகின்றது. வீட்டின் தலைவர் எரிய மெழுகுவத்தியுடன் வீட்டார் பின்தொடர்ந்து வர முழு வீட்டையும் சோதனை இடுகின்றனர். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதும் சுடப்படுவதும் ஒரு விதமான முறையில் செய்யப்படுகின்றது. ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்திற்குள் நீலவாங்கில் ஒரு கம்பு விடப்படுகிறது மற்றும் சிலரால் குறுக்காகவும் ஒரு கம்பு விடப்படுகின்றது மற்றும் இப்படியாக திட்டமிடாமலேயே சிலுவையின் கருத்தானது கொடுக்கப்படுகின்றது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மனங்களிலும் தங்களது ஆட்டுக்குட்டியானது சிலுவையில் அறியப்பட்டதான இயேசுவையே குறிக்கின்றதாக இருக்கின்றது. குடும்ப அங்கத்தினர்கள் உணவை சுற்றி கூடிக்கொள்கின்றனர் மற்றும் அநேகர் இன்று கத்திகளையும் முள் கரண்டிகளையும் பயன்படுத்தினாலும்
ஜனங்களில் சிலர் ஆதி காலங்களினுடைய வழக்கங்களை பின்பற்றுபவர்களாக இருந்து தங்கள் இரல்களையே அதிகமாக பயன்படுத்துகின்றனர். சிலர் நவீன கால மெல்லிய குறுகளான புளிப்பில்லாத அப்பங்களை மேக்ரோவை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அநேகர் தடிமனான அப்பம் போன்றதான பழைய வழக்கத்தின் படியான புளிப்பில்லாத அப்பத்தையே பயன்படுத்துகின்றனர். இந்த அப்பங்களானது கடினமானவைகளாகவும் எளிதில் மறக்கத்தக்கவைகளாகவும் இருந்தன. அப்பங்களில் ஒன்றினை மடக்கும் போது அது கரண்டி போல் பயன்படுத்தப்பட்டு உண்ணப்படுகின்றது. மற்றும் சில சமயங்களில் விசேஷித்த சுவைக்காக அவைகள் ரசங்களில் தோய்த்து உட்கொள்ளப்படுகின்றன. முதல் பஸ்கா நிகழ்வின் போது இஸ்ரவேலர்கள் தங்கள் வஸ்திரங்களை தரித்தவர்களாகவும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு உடனடியாக புறப்படும் வண்ணம் ஆயத்தத்துடன் காணப்பட்டவர்களாகவும் இருந்தது போல இதை நினைப்பூட்டும் வண்ணமாகவே புசித்தல் விஷயங்கள் அனுசரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திலும் மோசேயால் கட்டளையிடப்பட்டது போல குடும்ப தலைவர் குடும்பத்தாருக்கு இவ்வாசரிப்பிற்கான அர்த்தத்தினையும் யூத ஜாதியினுடைய ஆரம்பம் தொடர்புடையதான அதன் துவக்கத்தையும் விவரிக்கின்றனர். இந்த ஆட்டுக்குட்டியினை புசித்தலானது பிரமாணத்தின்படி முதலாம் மாதத்தினுடைய 14 தேதிக்குரியதாகும். பின்வரும் 15 தேதி அன்று பார்வோன் மற்றும் செல்வரனின் வல்லமையில் இருந்ததான மாபெரும் விடுதலையின் நிமித்தமாக சந்தோஷத்தின் பண்டிகை ஆரம்பமாகுகின்றது. அந்த 8 அளவும் எருசலேமில் தங்கும் சாத்தியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பண்டிகையினுடைய முதலாம் மகா நாளில் பரிசுத்த நகரமானது அதன் உச்சபட்ச நிகழ்ச்சியினால் நிறைந்திருந்தது. அங்கு காணப்பட்டதான ஜனத்தொகையில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்பட்ட யூதர்களுக்கு மாத்திரமாக இந்த காலப்பகுதி விசேஷமானதாய் காணப்படாமல் ஜனத்தொகையில் அதிக அளவு வகிப்பவர்களான கிரேக்க மற்றும் அர்மேனியன் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அக்காலமானது ஜெபிப்பதற்கான தருணமாகவும் விடுமுறை காலமாகவும் காணப்படுகின்றது. பழமை வாய்ந்த கிறிஸ்தவ சமுதாயத்தினர்கள் இன்னும் யூத கால கணக்கீட்டின் படியான ஆதி திருச்சபையின் வானிலேயே நமது கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் தேதிகளை ஆசரிக்கின்றனர். யூத கால கணக்கீட்டின் படியான ஆதி திருச்சபையின் வானிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே ரோம கத்தோலிக்க சபையும் அதன் மகள்கள் அமைப்பும் கொஞ்சம் வேறுபட்டு போய்விட்டது. இதனால்தான் இந்த வருடம் இப்பாடம் எழுதப்பட்ட வருடம் ரோம கத்தோலிக்கன் எபிஸ்கோபலின் லூதரன் சபைகள் புனிதநெல்லியையும் ஈஸ்டர் ஞாயிற்றையும் மார்ச் 25 மற்றும் 27 தேதிகளில் கொண்டாடினார்கள். ஆனால் நாங்கள் இஸ்ரேலில் பார்த்ததான ஆசரிப்பானது ஒரு மாதம் தாண்டி அதாவது ஏப்ரல் 22-24 தேதிகளில் ஆசரிக்கப்பட்டன. ஆகையால் கிரேக்க மற்றும் அர்மேனியன் கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியையும் ஈஸ்டர் ஞாயிறையும் கொண்டாடினதையும் நாங்கள் காண முடிந்தது. அர்த்தம் மற்றும் விளக்கம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 35 காலமாக தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக பஸ்கா நினைவு கூறுதலை அதன் வெளித்தோற்றமான முக்கியத்துவத்தை மாத்திரம் நோக்கினவர்களாகவும் ஆனால் ஒரு கணம் கூட தாங்கள் ஆசரிக்கின்றதான காரியத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை சிந்தித்து பார்க்கிறவர்களாக அதாவது தங்களுக்கு மனுக்குலம் யாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானதாக காணப்படும் தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பிரம்மாண்டமான அம்சத்திற்கு பஸ்கா நிழலாய் காணப்படுகின்றது என்பதை சிந்தித்து பார்க்காதவர்களாக ஆதரித்து வந்தனர். அவர்கள் அடித்த ஆட்டுக்குட்டியானது இயேசுவாகிய தேவ ஆட்டுக்குட்டிக்கு நிழலாய் இருக்கின்றது. இயேசுவின் மரணமானது முழு உலகத்தினுடைய பாவத்திற்கான நீக்கும் பொருள் விளைக்கிரயமாக காணப்படுகின்றது. ஆபிரகாமுக்கும் மற்றும் இவர் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குமான வாக்குத்தத்தமானது நிறைவேறுவதற்கு முன்னதாக இயேசுவின் மரணம் சம்பவிப்பது அவசியமாக இருந்தது. பாவத்தில் இருந்ததான ஒரு மீட்பானது நித்தியமான பயனை உடையதாய் காணப்படுவதற்கு வருடந்தோறும் வலி செலுத்தப்பட்டு வரும் சொல்லர்த்தமான ஆட்டுக்குட்டியினுடைய வலியை பார்க்கிலும் நேர்மையான வலி அவசியமாகியுள்ளது. ஆதாம் மற்றும் அவரது சந்ததியாகிய மனுக்குலத்திற்கான வலியாக தமது ஜீவனை அளிக்கத்தக்கதாக இயேசு மனிதனாகுவது மாத்திரம் அவசியமாயிராமல் இன்னுமாக பலியின் வேலையை முடித்த பிற்பாடு அவர் யெகோவா தேவனின் வலது பார்சத்தில் ஆவிக்குரிய நேசியாவாக காணப்படத்தக்கதாக பரத்திற்கு ஏறவும் வேண்டியிருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நம்புகிறதும் மற்றும்
தாங்கள் மேசியாவின் ஆசீர்வாதங்களை சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் வழங்குவதற்கென பயன்படுத்தப்படுவார்கள் என்பதாகவும் உள்ள ஆபிரகாமுடனான உடன்படிக்கையில் தங்களுக்கு பண்ணப்பட்டதான கிருபையான வாக்கு சட்டங்கள். இவர்களுக்காக இந்த ஆவிக்குரிய மேசியா ஏற்ற காலத்தில் நிறைவேற்றிடுவார். பாவத்தின் நிமித்தமான ஓர் ஆக்கினை தீர்ப்பு உலகத்தின் மீது காணப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரண தண்டனை தீர்ப்பானது முழுமையாகவும் என்றென்றுமாகவும் புறம்பாக்கி போடப்படுவதற்கு முன்னதாக மனிதன் முற்றிலுமாகவும் என்றென்றுமாகவும் மரண நிலைமையிலிருந்தும் இந்திய ஜீவனுக்கும் அவனது சிருஷ்டிகளுக்கு இசைவான நிலைமைக்கும் உயர்த்தப்படுவதற்கு முன்னதாக மனிதனுக்கான தண்டனை சந்திக்கப்பட வேண்டும். தெய்வீக ஏற்பாட்டிற்கு இசைவாக இயேசு முதலாவது தம்மை இஸ்ரவேலுக்கு அவர்களது ராஜா என முன்வைத்தார். ஆனால் அவரிடம் ஐஸ்வர்யமோ படைகளோ செல்வாக்குமிக்க நண்பர்களோ இல்லாததினால் அவர்களால் அவரை தங்களது மேசியா என பார்க்க முடியவில்லை. அவரை வஞ்சகன் என்று அலட்சியப்படுத்தினார்கள். அவர் தம்மை தேவகுமாரன் என்றும் அவர்களது ரட்சகர் என்றும் கூறின போது அவரை போலியானவர் என்றும் தேவனை தூஷிக்கிறவர் என்றும் மரணத்திற்கு பாத்திரமானவர் என்றும் எண்ணினார்கள். அவருக்கு தங்களது ஆலோசனை சங்கத்திற்கு முன்னதாக தீர்ப்பளித்த பிற்பாடு அவருக்கு மரண தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றிடாததனால் ரோம தேசாதிபதியினால் செவி கொடுக்கப்படுகின்றதான ஒரே குற்றச்சாட்டினை, அதாவது ரோம சக்கரவர்த்திக்கு எதிரான துரோகம் எனும் குற்றச்சாட்டினை அவர்களே சுமத்தினார்கள். ராஜ துரோக விஷயத்தில் இயேசுவோடு கூட பிலாத்துவையும் சம்பந்தப்படுத்தி விடுவார்கள் என்று பிலாத்துவை அச்சுறுத்தி நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியினை இறுதியில் சிலுவையில் அறைந்து போட்டார்கள். அவர்கள் தங்களது பஸ்கா ஆட்டுக்குட்டியினை சுடுவதற்கென குத்திக் கொள்வது போன்ற விதத்தில் அவர் சிலுவையின் மீது அகல கிடத்தப்பட்டார். முதலாம் மாதம் 10ஆம் தேதி அன்று எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முதலாம் மாதம் 10ஆம் தேதி ஆகிய ஏற்ற வேளையில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பஸ்காவிற்கான தங்களது ஆட்டுக்குட்டியினை எடுத்துக் கொள்வது போன்று இயேசு தம்மை தேவ ஆட்டுக்குட்டியாக முன்வைத்தார் மற்றும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிறுத்தப்பட்டார் என்பதையும் நாம் கவனிப்போமாக. அவர் தம்மை முன்வைத்ததானது துல்லியமாக அதே நாளிலும் மற்றும் சகரியா தீர்க்கதரிசியினால் குறிப்பிட்டுள்ள அதே விதத்திலும் துல்லியமாக காணப்பட்டது. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். சகரியா 9:9-10 நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி இந்த தீர்க்க தரிசனமானது அப்படியே நிறைவேறினது. தீர்க்கதரிசி முன்னுரைத்தது போலவே இஸ்ரவேலுக்கான இரட்டிப்பான அனுபவங்களானது ஆரம்பித்த அதே நாளில் தானே நிறைவேறினது. சுய திருப்தியின் காரணமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் துருடாக்கப்பட்டனர் மற்றும் தாழ்மையாய் வந்த ராஜாவினை ஏற்க மறுத்துவிட்டனர் மற்றும் அவரை தங்களது பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றும் அவரை தங்களது இருதயத்திற்குள்ளும் இல்லங்களுக்குள்ளும் ஏற்றுக்கொள்வதற்கும் மறுத்துவிட்டனர். எனினும் அவர் இந்த அருமையான நிழலினை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்தார். நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியினர் அவர் நிழலுக்கு இசைவாக 14ஆம் தேதி அன்று மறித்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் சிலர் அவர் வாயிலாக ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொண்டனர். அதாவது தாழ்மையான கீழ்ப்படிதலான உண்மையான இருதய நிலையினை பெற்றிருந்தவர்களான இயேசுவின் அப்போஸ்தலர்களும் ஜனங்களின் சிலரும் மாபெரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொண்டனர். இவர்கள் இயேசுவின் மூலமான தேவனுடைய கிருபையாகிய ஆட்டுக்குட்டியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் புசித்தார்கள். இவர்கள் இயேசுவினுடைய ரத்தம் விசுவாச வீட்டாருடைய இருதயங்களின் நிலைக்கால்களிலும் நேசத்தங்களிலும் தெரிவிக்கப்படுவதை அடையாளம் கண்டு கொண்டனர். பிற்பாடு இவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தினை தங்களது நம்பிக்கைகள் சந்தோஷங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்குமான அஸ்வீகாரம் என ஆசரிப்பதற்கு முடிகிறவர்களானார்கள் மற்றும் இன்னும் ஆசரித்தும் வருகின்றனர். இவர்கள் தரித்திரராகவோ ஐஸ்வர்யவான்களாகவோ காணப்பட்டாலும் சரி, பூமிக்குரிய விஷயங்கள் சார்ந்த இவர்களது கனங்கள் அதிகமாகவோ கொஞ்சமாகவோ காணப்பட்டாலும் சரி, இவர்கள் ஆண்டவருடைய தயவில் தொடர்ந்து
வலிமையூட்டப்படுதலை அடைந்தவர்களாக இருந்தனர். உயிர்த்தெழுதலின் மூலமாக இயேசு முதற் பலன் கதிர்கட்டான பிற்பாடு பெந்தகோஸ்தே நாளின் போது 50ஆம் நாளின் போது இவர்கள் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டார்கள். பிதா இவர்களை உயர்தலத்தில் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பித்து மற்றும் இவர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதில் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டால் இவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் மாபெரும் வெற்றியிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களானது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு சீக்கிரத்தில் வரவிருக்கிறதான ஆவிக்குரிய ராஜ்யத்திலும் பங்காளிகளாக காணப்படலாம் என்று இவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். மேசியா யூதர்களின் ராஜாவாக மாத்திரம் காணப்படாமல் சகரியா தீர்க்கதரிசனம் குறிப்பிடுவது போன்று அவருடைய ராஜ்யம் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் உலகளாவிய செல்லும். ஜாதிகள் அனைத்தும் அவரது வல்லமையையும் மகிமையையும் அடையாளம் கண்டு கொள்ளும் மற்றும் அவருக்கு முன் நுழைவாள்கள் யாவும் இறங்கிடும் மற்றும் யெகோவா தேவனுக்கு மகிமையாய் அனைத்து நாவும் அறிக்கையிடும். இந்த யுகத்தின் முடிவில் மேசியா வல்லமையிலும் மகா மகிமையிலும் வெளிப்படும் போது இஸ்ரேல் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவரான மகிமையான மேசியாவை ஏற்றுக் கொள்ளுவார்கள். இதற்கிடையில் ஏசாயா 10:21-23 வசனங்களில் இடம்பெறும் மீறமானவர்களை தவிர மற்றபடி உள்ள இஸ்ரேல் அவரது ஆவிக்குரிய மனமாட்டியாகுவதற்கு தங்களுக்கு முதலாவது அளிக்கப்பட்டதான வாய்ப்பினை தவறவிட்டவர்களாய் இருப்பார்கள். 45:9-14 வசனங்கள் தேவன் இதை முன்னறிந்தவராக தீர்க்கதரிசிகள் மூலம் முன்னுரைத்தும் உள்ளார். ஏசாயா 10:22 வசனம் ஏசாயா 1:9 வசனம் யெகோவா தேவன் ஏசியாவின் ராஜ்யமானது ஆவிக்குரிய ஒன்றாக இருக்கும் என்ற உண்மையினை மறைத்து வைத்தவராய் காணப்பட்டார். நியாய பிரமாணத்திலோ தீர்க்கதரிசிகள் வாயிலாகவோ ஆவிக்குரிய மேசியா குறித்த எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கப்படவில்லை. ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரையிலுமான வாக்குத்தத்தம் அனைத்தும் பூமிக்குரியவைகளாகும். ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்டதான வாக்குத்தத்தமும் கூட நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். ஆதியாகமம் 13:15 வசனம் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் இந்த வாக்குத்தத்தத்தினை இழந்து போகவில்லை. ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய சந்ததியில் மாத்திரம் மிகவும் முதன்மையான நிலையில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் குறிப்பிடப்படாமல் விரைவில் ஆபிரகாமும் அவர்களது உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் அனைவரும் பூமியெங்கும் பிரபுக்களாக ஆளுபவர்களாக வைக்கப்படுவார்கள். 45:16 வசனம் அப்போது ஆபிரகாமின் சந்ததி மேன்மைப்படுத்தப்பட்டு சகல ஜனங்களுக்குமான திவ்ய ஆசீர்வாதங்களின் கால்வாயாக காணப்படுவார்கள். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. அவர் தமது புதிய உடன்படிக்கையின் கீழ் மற்றும் மெல்கிசெதேக் என்பதினால் அடையாளப்படுத்தப்படும் அதன் மாபெரும் மத்தியஸ்தர் மற்றும் பிரம்மாண்டமான நிஜமான ஆசரிப்பு கூடாரத்தின் கீழ் நல் வாக்கு சட்டங்கள் யாவற்றையும் நிறைவேற்றிடப் போகின்றார். மற்றும் மல்கியா 3:1-3 வசனங்களில் முன்னுரைக்கப்பட்டது போலவும் செய்யவும் போகின்றார். மோசேயை போன்றவர் ஆனால் இவரிலும் பெரியவர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யெகோவா தேவனுடைய திட்டத்தின்படி மேசியாவாகிய ராஜா தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக மோசேயின் நிஜமானவராக நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்டிருந்த நிஜமான ஆசாரியனாக ராஜாவாக மேசியாவாக நிற்பார். அவர் மாசத்தில் காணப்படாமல் ஆவிக்குரிய மேசியாவாக காணப்படுவார் என்ற உண்மையானது அவரது மகிமையையும் வல்லமையையும் குறைத்து போடுவதற்கு பதிலாக அதிகமாக்கவே செய்யும். பூமிக்குரிய மகிமையை இஸ்ரவேலர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். அவர்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை யெகோவா தேவனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் குமாரனாக மிகவும் உயர்த்தப்பட்டவரின் கரங்களில் நின்று பெற்றுக் கொள்ளுவார்கள். இப்படியாக இஸ்ரவேலரிடமிருந்து புதிய உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரவேலின் மத்தியஸ்தர் வாயிலாக தேவனை அணுகுவதற்கான ஒரு வழி புறசாமியார்கள் அனைவருக்கும் திறக்கப்படும். ஆகையால்தான் பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் ராஜ்யத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள்,
அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து ஆவிக்குரிய ராஜ்ய எருசலேமில் இருந்து சீர்பொருத்தப்பட்ட இஸ்ரேலின் பூமிக்குரிய ராஜ்யத்திலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:3. அக்காலத்தில் எருசலேமில் தேவனுடைய ராஜ்யவாரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதென அடையாளம் கண்டு கொள்ளாத ஜாதிகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாத மழை இருப்பதில்லை. புறஜாதிகளை ஆசீர்வதித்தல் தொடர்புடையதாக சகரியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருப்பதை கவனியுங்கள். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், தேசத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். திருவிளியம் சகரியா 9:10. முதலாவதாக தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கடந்து வந்து மற்றும் இவர்கள் வாயிலாக புறஜாதிகளுக்கு கடந்து செல்லும். இது மாத்திரமல்லாமல் இதே விஷயங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களின் தெரிந்து கொள்ளுதலிலும் பொருந்துகின்றதாக இருக்கும். தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருப்பது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஈரமானவர்கள் மேசியாவிற்காக ஆயத்தமாய் இருந்தார்கள் என்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் பெந்தகோஸ்தே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்றும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இவர்களே நாம் பார்த்திருக்கிறபடி கிறிஸ்தவ சபையின் அப்போஸ்தலர்களாகவும் கிறிஸ்தவ சபையின் ஆதி பிரதிநிதிகளாகவும் காணப்பட்டனர். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கான முதல் வாய்ப்பினை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்த பிற்பாடு ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய சங்கதி தொடர்புடைய விஷயத்தில் மேசியா புறஜாதியர்களுக்கு தயவு பாராட்டினார் மற்றும் சமாதானம் கூறினார். ஆகையால் கிருபையின் சுவிசேஷமானது, அதாவது ஆவிக்குரிய தளத்தில் மேசியாவுடன் பங்காளிகள் அல்லது அங்கத்தினர்கள் ஆகுவதற்கான அழைப்பானது தேவனுடைய வழிநடத்துதலின்படி புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் கடந்து சென்றது. கேட்கும் செவிகளை உடையவர்களுக்கும் புரிந்து கொண்டு கீழ்ப்படியும் இருதயம் உடையவர்களுக்கும் கடந்து சென்றது. இப்படியாக யூதர்கள் மற்றும் புறஜாதிகளில் இருந்து யெகோவா தேவன் தமது குமாரனாகிய மீட்பருடன் பங்காளிகளாய் இருப்பதற்கு பாத்திரவான்களாய் இருப்பவர்களை தெரிந்து கொண்டு வருகிறார். இவர்களே பல்லாயிரமான பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிறுமந்தையினராக காணப்படுகின்றனர். இந்த சிறுமந்தையினரிடமே மீட்பர், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12:32 என்று கூறினார். அது இஸ்ரேலை ஆசீர்வதிக்க போகின்றதும் இஸ்ரேல் வாயிலாக சகல புறஜாதியாருக்கும் ஆதாமினுடைய இனத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் சமாதானம் பேசுகின்றதும் பாவம் மற்றும் மரணத்தின் நிலைமையிலிருந்து தேவனுடன் இசைவான நிலைமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் திரும்பிடுவதற்குமான முழு வாய்ப்பினை அருளுகின்றதுமான ராஜ்யமாகும். ஆம், பஸ்காவின் நிழலிலும் விதத்திலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய ஏற்ற வேலை வரும்போது நிலையேறப்பெற்ற படுக்கினைகளும் ஆசீர்வாதங்களும் காணப்படுகின்றது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில் 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலவும் குருடான நிலைமையும் தயவினின்று தள்ளப்பட்ட நிலைமையும் என்றென்றுமாக காணப்படாமல் முதலாவதாக இஸ்ரேலிலும் பின்னர் புறஜாதிகளில் இருந்தும் ஆவிக்குரிய தளத்தில் அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட பங்காளிகளாக இருக்க போகிறவர்களை கூட்டி சேர்ப்பது வரை மாத்திரமே நிலவு கொண்டதாக இருக்கும். பின்னர் இஸ்ரேல் அதன் குருட்டு தன்மையில் நின்று விடுதலை அடையும் மற்றும் அவர்கள் மீது ஆசீர்வாதங்கள் திரளாய் கடந்து வரும். அவர்கள் ஒரு ஜாதியாக உருடாக்கப்பட்டதும் புறந்தாக்கப்பட்டதுமானவர்கள். அவர்கள் ஜாதிக்கே ஆசீர்வாதத்தினை உண்டு பண்ணுவதற்கு தேவனால் நோக்கம் கொண்டிருக்கப்பட்டது. அவர்கள் ஒட்டுமொத்தமாக இரக்கம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கஷ்டமான நிலைமையின் கீழ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தண்டிக்கப்பட்ட ஜனங்கள் என ஒன்று சேர வைக்கப்பட்டிருந்தனர். ரோமர் 15:25-32. முதற் சேராதவர்களின் சலை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பஸ்கா ஆட்டுக்குட்டியானது புசிக்கப்பட்ட அந்த இரவில் இஸ்ரேலர்கள் அனைவரும் அபாயத்தில் காணப்படாமல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் முதற் பேரானவர்கள் மாத்திரமே கடந்து போகப்பட்டார்கள் என்பது நினைவில் வைக்கப்பட வேண்டும். கொஞ்சம் காலத்திற்கு பின்னர் அனைத்து குடும்பங்களிலும் உள்ள முதற் பேரானவர்களுக்கு பதிலாக ஒரு கோத்திரத்தை முழுமையாக, அதாவது ஏழு கோத்திரத்தை தேவன் எடுத்துக் கொண்டார். அப்போதிலிருந்து சங்கார தூதனியால் கடந்து போகப்பட்டதன் மூலம் காப்பாற்றப்பட்டவர்களும்
ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் அதன் மாம்சத்தை கசப்பான கீரைகளுடனும் புளிப்பில்லா அப்பத்துடனும் புசித்ததினாலும் காப்பாற்றப்பட்டவர்களுமானவர்கள் இந்த ஒரு கோத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டனர். இரண்டு நிழல்கள் இதில் கலந்து காணப்படுகின்றன. அவை ஒன்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பற்றியதாக முதல் நிழல் உள்ளது. இவர்களில் மகிமையடைந்த மேசியா பலி செலுத்தின ஆரோனுக்கும் மற்றும் ஆசாரியனாக தனது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த மெல்கிசேதேக்கிற்கும் நிஜமான மாபெரும் பிரதான ஆசாரியனாய் இருப்பார். ஆரோனின் குமாரர்கள் நற்கீர்த்தியின் மத்தியிலும் துர்க்கீர்த்தியின் மத்தியிலும் தங்கள் ஆண்டவரை மரணம் வரையிலும் பலியில் உண்மையாய் பின்தொடர்ந்த சொற்பமான பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாய் இருக்கின்றனர். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி இவர்கள் விஷயத்தில் முதலாவதாக தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே அழைக்கப்பட்டனர். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களிலிருந்து போதுமான எண்ணிக்கையானவர்கள் ஆயத்தமாகாத போது மீதுமானவர்கள் புறஜாதிகளிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். ஏனெனில் இவர்கள் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுதலினாலும் இயக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டனர். இரண்டு இன்னுமாக உண்மையுள்ள ஆனால் குறைவான வைராக்கியம் கொண்டிருக்கும் இயேசுவினுடைய பின்னடியார்கள் ஆகிய ஒரு வகுப்பால் இருக்கின்றனர். இவர்கள் நற்கிரியைகள் செய்திருக்கின்றனர், ஆனால் நேர்த்தியாய் பலி செலுத்தும் ஆவியில் கொஞ்சம் குறைவுபட்டு போனவர்களாய் காணப்படுகின்றனர். லேவியர்களுக்கு ஒத்திருக்கும் இவர்களும் யூதர்கள் மற்றும் புறஜாதியார்களிடமிருந்து அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றனர். ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான இந்த இரண்டு வகுப்பினரும் ஒன்றாக பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையில் அடங்குகின்றனர். இவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்களாக இருக்கின்றனர். யாக்கோபு 1:18 முதலாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் இருந்தும் இரண்டாவது புறசாதிகளில் இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய இந்த இரண்டு வகுப்பாரும் எகிப்தின் முதற் பிறப்புகள் சங்கரிக்கப்பட்ட இரவின் போது கடந்து போகப்பட்டவர்களாகிய இஸ்ரேலின் முதற் பிறப்புகளினால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். ஆகையால் இயேசுவின் முதலாம் வருகை முதற்கொண்டு மேசியாவின் ராஜ்யம் சாதிக்கப்படுவது வரையிலுமான காலப்பகுதியாகிய இந்த சுவிசேஷ யுகமானது இருள் நாகரீகமடைந்த பூமியையும் காலிருள் புறசாதியரையும் மூடியிருக்கும் இரவு வேளையாய் இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய 1 Corinthians 5:7 இயேசுவின் ரத்தமானது விசுவாச வீட்டாரினால் வீட்டு வாசலின் நிலைக்கால்களில் தெளிக்கப்படுகின்றது மற்றும் அதன் பாதுகாப்பின் கீழ் அவர்கள் காணப்படுகின்றனர். மற்றும் சத்தியமாகிய ஒழிப்பில்லாத அப்பத்திலும் விசுவாசியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் தன்னை இணைத்துக் கொண்டதுமான பலியினாலான பலத்திலும் இலவசமான ஆசீர்வாதத்திலும் பங்கு கொள்ளலாம். பிற்பிறப்புகள் மற்றும் முதற் பிறப்புகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த சுவிசேஷ யுகமாகிய இரவில் தெய்வாதீனமாக மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்ததான அதாவது கடந்து போகப்பட்டவர்களாகிய முதற் பிறப்புகள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என இனிதில் நம்மில் அநேகர் பெரிய தவறிழைத்துள்ளோம். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் மூலம் அவர்களது பஸ்காவில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான நிழலை அல்லது காட்சியை பார்க்கும் போது வேறு கருத்து வெளிப்படுகின்றது. இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்கு பதிலாக சம்பவ பதிவானது அந்த இருளான இரவை தொடர்ந்து முதற் பேரானவர்களுக்கு மாத்திரமல்லாமல் இஸ்ரேலர்கள் அனைவருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்கும் சந்தோஷத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உரிய காலம் வந்தது. நிழலில் முதற் பெயரானவர்கள் இருளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளிச்சத்திற்கும் மற்றும் விடுதலைக்கும் ஜனங்களை வழிநடத்தும் மத தலைவர்களாகிய ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் ஆனது போல யூதர்கள் மற்றும் புறசாதிகளில் இருந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டதான மேசியாவின் சபையும் இஸ்ரேலை அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் கோத்திரங்கள் அனைத்தையும் பாவம் மற்றும் மரணத்தினுடைய வல்லமையிலிருந்து ஏற்ற காலத்தில் அதாவது மேசியாவின் ராஜ்யமாகிய புதிய யுகத்தினுடைய காலையில் வெளியே கொண்டு வருவார்கள். நிழலில் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வெளியே வழிநடத்தின மோசே ஆவிக்குரிய தளத்தில் உள்ள இந்த மாபெரும் மோசேவிற்கு நிழலாய் காணப்படுகின்றார். இந்த மாபெரும் மேசியா
சீக்கிரத்தில் தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்து நாம் இதுவரையிலும் உணர்ந்திருக்கின்றதான ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தில் அடங்கும் ஆசீர்வாதங்கள், வாக்கியங்கள் மற்றும் தயவுகள் அனைத்தையும் அவர்களுக்கு அருளுவார். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதும், இவர்கள் மாத்திரமே செம்மலரின் வெட்டாந்தரையில் கடந்து சென்றார்கள் என்பதும், மற்றும் இவர்களுக்கு மாத்திரமே மனாந்தரத்தில் விவேகமான தெய்வீக ஏற்பாடுகள் காணப்பட்டன என்பதுமான உண்மைகளின் நிமித்தமாக ஏசியா ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியாரை மாத்திரமே ஆசீர்வதிப்பார் என்று புரிந்து கொள்ளப்படக்கூடாது. பிதாக்களின் நிமித்தமாக இன்னமும் பிரியமானவர்களாக காணப்படுகிறவர்களும் தேவனுடன் உடன்படிக்கை உலகிற்குள் கொண்டு வரப்பட்டவர்களுமான தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கே முதலாவதாக ஆசீர்வாதம் கடந்து வரும். மற்ற ஜாதிகள் நிழலில் குறிப்பிடப்படவில்லை. காரணம், மாபெரும் மத்தியஸ்தராகிய மேசியாவின் வாயிலாக தேவனுடன் உறவிற்குள் ஐக்கியத்திற்குள் அவர்கள் வர வேண்டுமெனில் அவர்கள் சீயோனின் குடிமக்களாகி, அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் அங்கத்தினர்களாகிட வேண்டும். இது சில நல்ல கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் நல் சிறம்பிக்க வேதத்தின் மாணாக்கர்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏனெனில் இவர்களில் அநேகர் புதிய உடன்படிக்கை தொடர்புடையதான தெய்வீக வாக்கு சட்டங்களினுடைய குறிப்பிட்ட சில அம்சங்களை கவனிக்க தவறிவிட்டனர். இந்த உடன்படிக்கையானது தேவனுக்கும் அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் இடையில் பண்ணப்படுமே ஒழிய வேற ஜாதியாரோடும் பண்ணப்படுவதில்லை என்று நமக்கு தெளிவாய் கூறப்பட்டுள்ளது. ஆகவே ஆபிரகாமுக்கான தேவனுடைய உடன்படிக்கை மற்றும் வாக்குத்தத்திற்கு ஏற்ப இஸ்ரேல் வாயிலாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரேலுடன் புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை பண்ணப்படுதலானது மற்ற ஜாதியார்களை ஆசீர்வதிக்கும் காரணம் மோசேயிலும் செய்தியவராய் மத்தியஸ்தம் பண்ணப்படுகிறதுமான புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் வருவதற்கான வாய்ப்பானது சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அருளப்பட்டிருக்கும். அந்த உடன்படிக்கையின் கீழ் வருவதென்பது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதும் அதனிலும் மேலான விளக்கம் கொண்டுள்ளதும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலுமான அன்புடனும் தெய்வீக பிரமாணத்திற்கு முழுமையாய் கீழ்பட்டிருப்பதை குறிக்கின்றதாக இருக்கும். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை இப்படி முதலாவது ஆசீர்வதிக்கும் மாபெரும் மேசியா தம்முடைய தயவுகளை ஏற்றுக் கொள்ளுவதற்கும் திவ்ய பிரமாணங்களுக்கு இணைந்திடுவதற்கும் விரும்புகின்ற ஜாதிகள் மற்றும் ஜனங்கள் அனைவருக்கும் ஊழியம் புரிந்திட சித்தமாயிருப்பார். இப்படியாக சகல ஜாதிகளும் மேசியாவினுடைய ஆளுகையின் போது படிப்படியாக ஆபிரகாமின் சந்ததியாராகுவார்கள். மேசியாவினுடைய ஆளுகையின் முடிவில் இப்படியாக ஆபிரகாமுக்கான தேவனுடைய வாக்கு சத்தமானது நிறைவேறும். உன் சந்ததி மானசு நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் போலவும் பெருகவே பெருகுவார்கள். இங்கு இரண்டு சந்ததிகளும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஒன்று ஆவிக்குரிய தளத்தில் உள்ள ஆவிக்குரிய அல்லது மேசியா சந்ததி, அதாவது நிஜமான ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்கள் நட்சத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இரண்டு புதிய உடன்படிக்கையினுடைய மேசியாவின் மத்தியஸ்தம் மூலமாக பூமியின் சகல ஜாதிகளினுடைய கீழ்ப்படுதலை தனக்குள் எடுத்துக் கொள்ளும் இஸ்ரவேலின் நிமித்தமாக ஆபிரகாமினுடைய சந்ததி பெருகி வரும். மற்றும் மேசியாவினுடைய ராஜ்யத்தின் முடிவில் மனுக்குளம் முழுவதும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகவும் காணப்படுவார்கள். ஏனெனில் மோசேயை காட்டிலும் பெரிய ராஜாவுக்கும் ஆசாரியனுக்கும் சீர்கதரிசிக்கும் செவி கொடுக்கவும் கீழ்ப்படியவும் மறுப்பவர்கள் சீயோனிலிருந்து இரண்டாம் மரணத்திற்குள் நிச்சயமான அழிவிற்குள் அறுக்குண்டு போவார்கள். ஆமே. சபை மற்றும் பஸ்கா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சபையானது பஸ்கா பலியில் ஒரு பங்கு கொண்டுள்ளதாக நாம் வலியுறுத்துகின்றோம் என்று எண்ணிக்கொண்டதில் விமர்சகர் தவறிழைத்துள்ளார். பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கான நிஜம் நமது கர்த்தர் மாத்திரமே ஆவார் என்றே நாம் வலியுறுத்துகின்றோம். இது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வலியுறப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம் என்ற வார்த்தைகளுக்கு இசைவாக காண்பிக்கப்படுகின்றது. ஒன்று கொரிந்தியர் 5 அதிகாரம் 7-8 வசனங்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியானது
எலும்புகள் எதுவும் முடிக்கப்படாத நிலையில் சுடப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். இது இப்படியாக நமது கர்த்தரை மாத்திரமே அடையாளப்படுத்துகின்றதே ஒழிய அவரது அங்கத்தினர்களை சபையை அடையாளப்படுத்துகிறதில்லை. ஆனால் பாவநிவாரண பலிகளில் ஒன்றில் தகன பலிக்கான ஆட்டுக்கடாவானது சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது மற்றும் துண்டுகள் கழுவப்பட்டு தலையோடு கூட பலிபீடத்தில் வைக்கப்பட்டது. தனித்தனியாக ஆனால் ஒன்றாய் தேவனுக்கு செலுத்தப்படுகின்ற கிறிஸ்துவையும் அவரது அங்கத்தினர்களையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. அங்கத்தினர்கள் தலையினுடைய புண்ணியத்தின் கீழ் காணப்படுகின்றனர். பஸ்காவானது அனைத்து ஜனங்களுக்கும் ஆனதல்ல, மாறாக முழற்பேறானவர்களுக்கு மாத்திரமே ஆனதாகும். இது இந்த சுவிசேஷ யுகத்தின் சபைக்கான, அதாவது முதற்பேறானவர்களின் சபை என்று அழைக்கப்படுகின்றவர்களுக்கான கிறிஸ்துவினுடைய வேலையை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. சபை தனது சொந்த விடுதலையை அவளாகவே கொண்டு வந்து விடவில்லை, அது கிருபையினாலும் தெய்வீக அன்பினாலும் உண்டானதாகும். இஸ்ரேலின் முதல் பேரானவர்களாக கடந்து போகுதல் என்பது சீனான் மலையில் இஸ்ரேலரோடு ஞானபிரமாண உடன்படிக்கையானது பண்ணப்படுவதற்கு வழிநடத்தினது போல இந்த சுவிசேஷ யுகத்தில் முதல் பேரானவர்களின் சதை கடந்து போகுதல் என்பது மாந்திரீக இஸ்ரேலர்களையும் உலகத்தையும் ஆசீர்வதிப்பதற்கான புதிய உடன்படிக்கையின் நிறுவுதலுக்கு வழிநடத்துகின்றதாய் இருக்கிறது. தலையும் இந்த சுவிசேஷ யுகத்தின் போது மனுகுலத்தின் மத்தியில் இருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகின்றதான சரீரமுமாகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமான மோசே நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரானார். காளை மற்றும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை மோசே எடுத்து தேவன் அல்லது தெய்வீக நீதியை அடையாளப்படுத்துகின்றதான நியாயப்பிரமாண புத்தகத்தின் மீது தெளித்தார் மற்றும் அடுத்து ஜனங்கள் மீது தெளித்து, இப்படியாக அந்த காளையின் இயேசுவின் மற்றும் நிஜமான வெள்ளாடாகிய சபையின் ரத்தமானது புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினை சேர்த்து முத்திரையிடும். நிஜம் சீக்கிரத்தில் நிகழும் நிஜமான மோசேயின் நிஜமான மத்தியஸ்தரின் உருவாக்குதலானது சீக்கிரத்தில் நிறைவேறி தீரும். ரீப்ரிண்ட் பக்கம் 43-35. ஆமென்.